ஆல் வெல்கம் டு மை குலு இது என்னுடைய ரெண்டாம் வருஷ குலு ஒரு குட்டி ஸ்டோரி ஷேர் பண்ணணும் உங்கள் கூட எல்லாம் நினைக்கிறேன் எங்க மாமியார் குலு வெய் குலு வெய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை போன வருஷம் நவராத்திரிக்கு கொஞ்சம் முன்னாடி பெரியவா மிராக்கில் ஒன்று படித்தேன் அது என்னென்னா மகா பெரியவா மகாராஷ்டிராவில் தங்கியிருந்த சமயம் எல்லாரும் அவருடைய தரிசனத்துக்காக க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு முப்பது வயசு பையனும் அந்த க்யூவில் நின்றுட்டு இருந்தான் எங்கே இருந்து வர அப்படின்னு பெரியவா கேட்டார் பாலக்காடு அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஹரிஹர சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு டாக்டர் ஹரிஹர நாராயணன் ஆயுர்வேத டாக்டர் அவர் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ளே நீ டாக்டர் ஹரிஹர ராகவனுடைய பேரன்னு சொல் அப்படின்றாரு பெரியவா இந்த பையன் ஆமான்னு தலையாட்டுறான் பெரியவா அவனை பற்றி சில கேள்விகள் கேட்குறாரு அந்த பையன் நான் ஒம்போதாவது வரைக்கும் தான் படித்தேன் இப்போ சூப்பர்வைசராக ஒரு சாதாரண ரைஸ் மில்லில் வேலை செய்கிறேன் கல்யாணம் ஆகி ஏழு வயசில் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா அப்படின்னு பதில் சொல்கிறான் வரும் வருமானத்தில் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு கண் கண்ணீரை தொடச்சிக்கிறான் அந்த பையன் தாத்தா அப்பா விட்டுட்டு போன சொந்த வீடு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு பெரியவா அதுக்கு இவன் இருக்குது பெரியவா ஆனால் அது நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் கடனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் என் அப்பா தன்னோட அக்கா பொன் பொண்ணோட கல்யாணத்துக்காக நவராத்திரி சமயத்தில் வீட்டு டாக்குமெண்ட்ஸாக அடகு வச்சு கடன் வாங்கிட்டாரு இப்போ வீடே முழுக போகுது அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா போன பிறகு நாங்கள் நவராத்திரி கொண்டாடுறதில்லை அப்படின்னும் சொன்னான் அந்த பையன் உடனே மகா பெரியவா நவராத்திரி கொண்டாடாமல் ஏதோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு நீ இனி வருஷம் வருஷம் கொலு வைக்கணும் நவராத்திரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பிரசாதத்தோட வீட்டுக்கு அனுப்புகிறாரு அவன் பிரசாதத்தோட வீட்டுக்கு வரான் சரி இனி ஒரு வாரம் தான் இருக்குது கொலுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொலு பொம்மையெல்லாம் ஒன்று ஒன்றா மேலேருந்து எடுக்கிறான் ஒரு பெரிய ட்ரங்க் பொட்டி கிடைக்குது அவனுக்கு அதில் நிறைய ஓலைச்சுவடிகள் கிடைக்குது என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல உடனே பெரியவா கிட்ட திரும்பி ஓடி வரான் ஆனால் அங்கே என்ன ஒரு அதிசயம்னா ஒரு டேர்பன் கட்டிட்டு அந்த ஓலைச்சுவடிகளை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு உடனே மகா பெரியவா ஹரிஹர சுப்பிரமணியன்கிட்ட இருந்து ஓலைச்சுவடிகளை வாங்கி அந்த ஓலைச்சுவடிகள் தேடி வந்த அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே தாம்பூலத்தை தாம்பூலத்தோட ஐம்பதாயிரம் ரூபாய் காணிக்கையாக வச்சு ஹரிஹர சுப்ரமணியனுக்கு திருப்பி கொடுக்குறாரு இந்த மிராக்கில் படித்த உடனே தான் நான் வைக்க ஆரம்பித்தேன் நீங்கள் யாராவது என்ன மாதிரி இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் பிரேக் த ஜெயின் கீப் செலிப்ரேட்டிங் நவராத்திரி வைங்க கொண்டாடுங்க தேங்க்யூ